நீங்க நாயாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. Dazzler All Day Lip Color available in 30 plus shades at ₹200. If you want to love it and it's always Presta. Presta Premium Innerwear. Let your body love it. வணக்கம் ஐடியர் சினி உலகம் நேயர்களே, நான் உங்கள் கணேஷ் கோவிந்தன். இன்றைக்கி நம்ம கூட ரெண்டு சூப்பரான கெஸ்ட்டு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது நாயாடி அப்படின்ற படம் வந்து June 16th வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படத்தோட டேரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நாயாடி அப்படின்ற அந்த பேர் கேள்விப்படும் போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் டீசரும் பார்த்தோம், ரொம்பவே வந்து டெரராக மிரட்டுற மாதிரி இருந்தது. ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பெண்களுக்கு முதலிடம் கொடுத்துரும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட். ஆரர் அப்படின்றதுனால ஓகே சொல்லிட்டீங்களா, இல்லை என்ன விஷயம் பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ஆரர் அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால தான். அதனால டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அதனால சார் நீங்களாக தான் ரிவீல் பண்ணலாமா? ஏன்னா நீங்களே ப்ரொடியூசர், நீங்களே வந்து டேரக்டர், நீங்களே ஹீரோ. ஸோ நீங்களாக தான் ரிவீல் பண்ணலாமா அதை பற்றி? ஆக்சுவலாக என்னால் கேரக்டர் எப்படிங்கிற ரிவீல் பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா இவங்க கேரக்டர் மட்டும் இல்லை, என்னோட கேரக்டர் எல்லா கேரக்டரும் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெகுலரான ஹாரர் மூவி கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு ஹாரர் மூவின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இறந்து போயிடுவாங்க, வாவியாக வந்து பழி வாங்குவாங்க, இதுதான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி நாங்கள் வந்து நாயாடிங்கிற ஒரு சமூகம் ஒன்று இருக்குது, ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்குது. இட்ஸ் ஒரு கேஸ்ட்னு சொல்லலாம், கம்யூனிட்டி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், இருந்துருந்துச்சு. இப்போயும் கேரளா பகுதியெல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க அவங்கள. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நிறையா வந்து மிஸ்ட்ரி ஓரியன்ட் கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன். இந்த ஒடியன் பவர்ஸ், ஒடியன் கான்செப்ட்ஸ் எல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து கொண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் மூவி கொண்டு வருவோம். ஏன்னா விஆர் நாங்களாம் நியூ கமர்ஸ் தான், ஃப்ரெஷர்ஸ் தான். ஏன்னா ஒன்று ரெண்டு படம் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் விஆர் எமர்ஜிங் ஆர்டிஸ்ட். ஸோ நம்மளை நமக்காக யாரும் வந்து பார்க்க போகிறது கிடையாது, ஆனால் நம்ம பண்ண போகிற கதைக்காக வந்து பார்க்க சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இவங்க கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க மித்ரான்னு சொல்லிட்டு ஒரு யங் யூடியூபர் மாதிரி தான், ஒரு யூடியூப் சேனலோட ஹெட்டாக நடிச்சிருக்காங்க. இவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் தான் படத்தோட கதையை. அவங்க கூட நாங்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்டு நான் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவங்களை சேவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ண முடியும், என்ன இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் படம் போகும். ஸோ நாங்கள் ஒரு டோட்டலாகவே இந்த படத்தில் வந்து ஒரு 8 பேர் தான் மெயினாக இருக்கும். அந்த 8 கேரக்டருக்குமே வந்து இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் இருக்கும். ஸோ இதில் ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது, கதை தான் ஹீரோ, கதை தான் ஹீரோயின். அதுக்கு சேர்ந்து நாங்கள் அதில் ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக இருந்திருக்கோம், அவ்வளோதான். இல்லை ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சில கம்யூனிட்டியை பற்றி நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீசர் பார்க்கும்போது எங்களுக்கு என்னமோ தோணுது வந்து ஓகே, இது ஒரு நார்மலான ஒரு ஹாரர் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு மார்னிங் ஒரு போஸ்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க, அதாவது நாயாடின்னா யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மக்கள் வந்து டாப்லெஸ்ஸாக இருக்கும்போது அது இதுக்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ் அது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நாயாடி கம்யூனிட்டி நம்ம உள்ளே கொண்டு வரோம்னா இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு நாயாடி கம்யூனிட்டி பற்றி தெரியும்? ஸோ அவங்கள பற்றி நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்கானவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நிறையா எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த குறிப்பிட்ட ஒரு ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறது, அவங்களால வந்து ஜனங்க வாழ்கிற இடத்துக்கும் போக முடியாது, போனால் கல்லாலே பார்த்து கல்லாலே தூக்கி அடிச்சிருவாங்க. அவ்வளோ தாழ்த்தப்பட்ட ஒரு இது, மேல் ஆடுகள்லாம் இது பண்ணக்கூடாது, எப்போவுமே குனிஞ்சு தான் நடக்கணும், அதே மாதிரியே உழைச்சி சம்பாதிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சில நிபந்தனைகளாக இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாயங்காலம் இருட்டானதுக்கப்புறம் போய் காட்டில் போய் வேட்டையாடுவாங்க. அப்போ வேட்டையாடும் போது இந்த மிருகங்கள், கொடூர மிருகங்கள், அப்போலாம் காடுன்னு அடந்த காடுகளில் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. ஸோ அந்த காட்டுக்குள்ளேயும் வந்து கொடூர விஷ ஜந்துகள் இதெல்லாம் இருந்து அவங்களாலையும் பாதிக்கப்பட்டாங்க, இவங்களால எதுவுமே பண்ண முடியல வாழ்கிறதுக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கேரளாவில் இந்த பில்லி சூனியம் மாந்திரிகள்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு கருவாக இருந்ததே இந்த விஷயம் தான். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த டார்க் காட்ஸ் இவங்கெல்லாம் வந்து வணங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வணங்க ஆரம்பிக்கும் போது அதே பிலீவ்ட் இன் சாக்ரிஃபைசஸ், ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சுட்டு அதில் வந்து நிறையா பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதில் கிடச்ச ஒரு பவர் தான் இந்த ஒடியன் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒடியன் பவர்ஸ் கிடச்சிருச்சுன்னா அவங்கள வந்து ஒரு இந்த எண்ணெயெல்லாம் ஜெபிப்பாங்க, எண்ணெய் ஜெபிச்சு வச்சுட்டு அந்த எண்ணெயில் ஒரு குச்சியை வச்சு அந்த எண்ணெயை வந்து காதில் போட்டால் அவங்க ஒடியனாக மாறிடுவாங்க. ஒடியனாக மாறிட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குயிக்காக போகிறதுக்கான அந்த பவர்ஸ், இந்த இன்னும் சொல்லப்போனால் நம்ம மார்வல் டீசிலெலாம் வந்து சூப்பர் ஹீரோஸ் பார்க்குறோம் இல்லையா, அந்த பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. இவங்க இப்போ இவங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ மிருகங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் வந்து வேட்டை சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆட்கள்னு சொல்லிட்டு காலப்போக்கில் நாயாடிங்கிற நிறையா பேர் இந்த ஒடியன் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த நாயாடிங்கிற ஒரு சமூகமும் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ரிசர்ச்சில் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் நல்லா இருக்கே, இதை வச்சு நம்ம ஒரு ஹாரர் மூவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் இது ஆக்சுவலாக கேரளாவில் வந்து ஒடியன்னு ஒரு படமே இருக்குது, ஆனால் அந்த ஒடியனோட டேக்லேருந்து லாஸ்ட் ஒடியன்னு தான் இருக்கும். ஸோ மோகன்லால் சார் தான் வந்து
உலகத்தில் இருக்க கடைசி ஒடியனா அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஒடியின் கான்செப்ட் அதெல்லாம் இப்போ எதுவும் கிடையாது. நம்ம யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு புது விஷயத்தை இந்த இதில் கொண்டு வந்திருக்கேன். சரி, அப்போ நாயாடி இங்கே இப்படி தான் இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து 1930s எடுத்த உண்மையான ஃபோட்டோ அது. நாங்கள் மாடல்ஸ் நிற்க வச்சு அந்த மாதிரிலாம் எடுக்கல, அது ஒரு ரியல் நாயாடிங்களோட ரியல் ஃபோட்டோ. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், அப்போ இந்த பொண்ணுங்கள்லாம் அந்த காலத்தில் ஆம்பளைக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தாங்களா? ஸோ அந்த போஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பொண்ணுங்கள் கீழே அவங்க குழந்தைங்களும் உட்காந்துருப்பாங்க. ஸோ குடும்பமாக அவங்க அப்படி போகும்போது கொஞ்சம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ அதை வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி காட்டணும், இப்படிலாம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக நான் அந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணேன். ஓகே, இப்போது நீங்கள் சொன்னீங்களே நாயாடினா இவங்க தான் அவங்க இப்படி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சது? இதை நம்ம வந்து ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இல்லையா, அது எப்போது அதை வந்து நம்ம ஒரு ஆரர் படமாக வந்து கொண்டு போவோம் அப்படின்னு மாறுச்சு? இல்லை, அந்த நாயாடிங் விஷயங்கள் அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணதே வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மிஸ்டீரியஸான பவர்ஸ், அந்த மிஸ்டீரியஸான விஷயங்களை பற்றி தானே. ஸோ அந்த மிஸ்டீரியாக இருக்கிற அந்த விஷயத்தை தான் நான் ரிசர்ச் பண்ணேன். நான் நாயாடிங்க சமூகத்தை பற்றி நான் ரிசர்ச் பண்ணல. அவங்கக்கிட்ட இருக்க அந்த பவர்ஸ், அவங்க வணங்குற அந்த கடவுள், அவங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுற அந்த விஷயங்கள், அந்த விச் கிராஃப்ட், ஊடோ, அந்த பில்லிசூனி, அந்த மாதிரி விஷயங்கள் அதில் தான் நான் ரிசர்ச் பண்ணேன். அப்போ ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு படமே கிடச்சிருச்சு, படத்துக்கான கதை ஃபுல்லாகவே அங்கேயே கிடச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால் அது அப்படியே படமாக விஷயங்களை மட்டும். ஆமாம், டீசர் பார்த்துருந்தோம், ஃபுல்லாகவே வந்து காட்டுக்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்னும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்ட்ரகிள் இருந்தது, கோ ஆர்டிஸ்டெல்லாம் நடிச்சிருப்பாங்க, அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. அண்டு எங்களுக்கு இன்னும் அவங்க தான் ரொம்ப ப்ரெஷராக ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எப்படியோ ஜாலியாக இருந்துகிட்ருந்தோம், ரொம்ப ஸ்ட்ரகலாக இருந்தாலும் ஜாலியாக அவரை எடுத்துக்கிட்டு. பட் இவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குல்ல, ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் நடிக்கணும் எல்லாமே. ஸோ ரொம்ப அவங்கள தான் ரொம்ப ப்ரெஷராக இருந்தாங்க. ஸோ நான் கூட பரவாயில்ல, பாவம். ஓகே, இவங்கெல்லாம் சீன் முடிஞ்ச உடனே கட் சொன்னே நேராக போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பண்ண போயிடுவாங்க. ஓகே, நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லை. ஓகே, அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லோரும். ஸோ பட் நான் வந்து ஈவன் பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து டீம் மீட்டிங்லாம் வச்சு சொல்லிட்டேன், இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும், நம்ம தான் பார்த்து பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி, எனக்கு ஒரு ஷூட்டில் ஸ்னேக்லாம் பைட் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே முன்னாடியே ப்ரிகாஷன்ஸ் தான் இருந்தோம். அதனால தான் இந்த படம் வந்து ஹாரர் மூவியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் டே டைமில் ஹாரர் மூவி எடுத்திருக்கோம், நைட் டைம் காட்டாமல். காட்டுக்குள்ள போய் நைட்டில் இருந்தவங்க எல்லாம் ஓட விட முடியாது, ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்கள் சூ பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அதனால் டே டைமில் இருந்தோம். அப்புறம் எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு பார்த்து தான் நம்ம எல்லாமே பண்ணோம். என் படம் வந்து ஒரு ஹாரர் படம், ஸோ அந்த ஹாரர் விஷயங்களை நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு போதே லைட்டாக நமக்கும் பயம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? பயம் வந்து இருந்தது, எனக்கு மேக்கப் போடும்போது பயம் வந்தது கொஞ்சம், நானே பயந்துட்டேன். ஸோ அந்த இதுதான், மற்றதெல்லாம் குட் எல்லாமே. அண்ட் அவங்க சொன்னது தான் பிரதர், அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க? ஏன்னா ஒரு பக்கம் நீங்கள் தான் வந்து ப்ரொடியூசர் அண்ட் நீங்களே வந்து டைரக்ட் பண்ணோம், அண்ட் சேம் வந்து நீங்கள் கேமரா முன்னாடியும் வந்து நடிக்கணும் இல்லையா, அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணிங்க? ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் தைரியமாக இருந்து பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே கூட, இந்த டீம் சப்போர்ட் இருக்குல்ல, ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது எனக்கு அவங்க கிடச்சிருக்கிற சப்போர்ட் தான் எனக்கு மெயினான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு. அண்ட் அந்த கான்ஃபிடென்ட் எங்கே கிடச்சதுன்னு வந்து தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஸ்கிரிப்ட் கிடச்சிருச்சு, இது நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், நம்மளே டைரக்ட் பண்ணலாம், நம்மளே நடிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா, அது எங்கே இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக என் கூட இருக்கவங்க தான் அதுவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த படம் நான் டைரக்ட் பண்ண வேண்டிய படம் கிடையாது, நான் 2014 படத்துக்கு சினிமாவில் வரணுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது சரி நம்ம கண்டினியூஸாக படம் பண்ணால் தான் உண்டு, நான் இங்கே வேறு வேலையும் வேறு இதெல்லாம் எனக்கு கிடையாது, ஒன்லி சினிமா தான். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஐ பாட் ஆல் த யூனிட், மூவி பண்ணுறதுக்கான யூனிட் ஃபுல்லாக, கேமராலேருந்து லைட்ஸ் வரைக்கும் வண்டி வரைக்கும் எல்லாமே வாங்கிட்டேன். ஸோ என்னோட சம்பாதிச்ச எல்லாமே அதில் இது பண்ணிவிட்டு டப்பிங் ஸ்டுடியோ, டிஐ சூட் எல்லாமே வச்சுட்டு நம்ம வரிசையாக படம் பண்ணுவோம். இந்த படத்தில் விட்டால் அடுத்த படத்தில் பிடிச்சிடலாம், அதில் விட்டால் அடுத்த படத்தில் பிடிச்சிடலாம், ஏதாவது ஒரு அமௌண்ட் வரல, அந்த வர்ற அமௌண்ட்டை வச்சு அடுத்த படம் பண்ணுவோம். ஸோ வரிசையாக படங்கள் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு படத்தில் ஒரு ஹோப் வரும்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு ஸ்டோரி அமைஞ்சது வந்து எனக்கு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இந்த ஸ்டோரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோரி, நம்ம எல்லா ரிவ்யூஸும் பார்க்குறோம், ரிவ்யூஸில் எல்லாமே வந்து சொல்கிறது என்னென்னா, பார்த்தே தான் பார்க்குறோம், மசாலா படமாக இருக்குது, எடுத்து அரைச்சமாகவே தான் அரைச்சிட்ருக்காங்க, அந்த மாதிரி வந்து நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம், கண்டிப்பாக நமக்கு ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒரு பேர் கிடச்சாலே போதும் அப்படிங்கிறதுனால தைரியமாக இறங்கிட்டேன். நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்களே பிரதர், இப்போது அதாவது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சொல்கிறாங்க அதே கதை தான், அதே பார்த்ததே தான் பார்த்துட்ருக்கோண்டு, பட் இருந்தாலும் மக்கள் அதை வந்து கொண்டாட வந்து தவறுனதே இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஃபேமிலி படம் எடுக்கிறாங்கன்னா அதே மாதிரி ஃபேமிலி படங்கள் தான் வருது, என்ன தான் அதை நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருந்தாலுமே அதை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சண்டே ஈவினிங்லாம் போனீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், ஃபேமிலிஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியை பற்றி சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஹாரர் படம் கொண்டு வரோம் அப்படின்னும் போது
அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுக்கிறோம்ல, இதை வந்து மக்கள் வந்து பார்க்கணும்ல, அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி இல்லை, அதுதான் நான் ஒரு நியூ கமர்ஸ், நான் யார் என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நான் என்ன நான் பூஸ் ப்ரொமோட் பண்ணலை, பட் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இந்த படத்தை பாருங்கன்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு காம்படிஷன் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த காம்படிஷனில் எப்படின்னா, ஹூ இஸ் நாயாடி, உங்களுக்கு நாயாடி பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களை டேக் பண்ணி போடுங்க. படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ நீங்கள் கொடுங்க. அதில் நாங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி ஒரு 10 பேருக்கு வந்து கோல்டு காயின், 10 பேருக்கு சில்வர் காயின், ஒரு 100 பேருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட். அது எல்லாத்தையும் தாண்டி என்ன மாதிரி ஆசை இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே. எனக்கும் சினிமாவில் நடிக்கணும், ஆனால் நமக்கெல்லாம் வாய்ப்பு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதில் எல்லாருக்கும் என்னால் வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதில் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு 10 பேருக்கு மட்டும் என்னோடய அடுத்த மூவியில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு 10 பேருக்கு. அப்படி நடிக்க விருப்பம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம் சூஸ் பண்ணி. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த காம்படிஷனில் மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா, நீங்கள் படத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு வேளை படம் பிடிக்கலன்னா, ஏன்னா நானும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கும் கற்றுக்கணும் இல்லையா. என்ன நான் படிச்சுட்டு வந்தாலும், என்ன தான் ஒரு படம் பண்ணாலும், என்ன டைரக்ட் பண்ணாலுமே கூட, இன்றைக்கி வந்து மணிரத்னம் சார்லேருந்து சங்கர்ஷார் வரைக்கும் படம் எடுத்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கிற நான் உலகம் இது, அதுலேயே குறை முடியும். அப்போ என்னோட படத்தெலாம் சொல்லவே வேணாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு படம் 100% உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, என் காசு வேஸ்ட்டாக போச்சுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி நினைக்க மாட்டீங்க, கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க, அந்த தைரியத்தில் நான் இதை சொல்கிறேன். அப்படி நினச்சிங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறீங்க, ஏன் அப்படி ஃபீல் ஆச்சு, இதை இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இந்த படம் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அதை எப்படி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணியிருப்பீங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது கரெக்டாக கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண அந்த 2 மணி நேரம் என்னால் திருப்பி தர முடியாது. ஆனால் அது 2 மணி நேரத்துக்காக நீங்கள் ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணீங்களா, அந்த டிக்கெட்டோட ப்ரைஸு, நீங்கள் டிக்கெட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் அந்த அமௌண்ட்டை நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன், அது மட்டும் என்னால் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய இப்போ ஒரு காம்படிஷன் அண்டு தைரியமாக படம் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. அண்ட் இந்த காம்படிஷனோட வின்னர்ஸ் எல்லா லிஸ்ட்டு எல்லாமே நான் சும்மா ப்ரொமோஷனுக்காக பண்ணலை, லிஸ்ட் எல்லாமே 30th July எனக்கு நான் என்னோடய சோஷியல் மீடியாவில் நான் எல்லாமே பப்ளிஷ் பண்ணுவேன். ஒருவேளை படம் நல்லா போச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே ஓகே பிரதர். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஸோ ஸ்கிரிப்ட் கேட்டீங்க, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் நான் இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து படம் வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க, முடிஞ்சிருச்சு, June 16 வந்து ரிலீஸ் இல்லையா. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, படம் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸ் ஷேர் பண்ண முடியுமா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியல, நடித்தது அவங்களுக்கு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எப்படி இருக்குமோ, எப்படி பேச போகிறாங்கோ அப்படின்னு, இல்லை நான் எப்படி பேசியிருக்கேன், எப்படி நடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மாதிரி ரிவ்யூ கேட்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ரிவ்யூ கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே டன். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு புது சமுதாயத்தை பற்றி ஒரு படமாக எடுத்திருக்கீங்க, அவங்கள பற்றி அவங்க இந்த மாதிரி இருக்காங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது ஒரு படத்தில், ஒரு பக்கம் வந்து இவங்க இப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து தப்பாக காட்டிட்டீங்கன்னு ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இருக்கிற ஜாதி பிரச்சனையே இங்கே பெருசாக இருக்குது, இதில் இன்னொரு ஜாதி வேறு நீங்கள் காட்டுறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இன்றைக்கி வந்து இப்போ அப்பர் காஸ்ட் அப்படிங்க பற்றி பேசினோம்னா அவங்களுக்கு எடுத்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் இப்போ இந்த லோவர் காஸ்ட் அப்படிங்கும்போது, இப்போ என் படம் மூலிமா நாயாடின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாவே அது எனக்கு போதும். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு வந்து கெசட்டில் அந்த கெசட்லேயே அவங்க நேம் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கிடைக்காதனால அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபோ இல்லை படிக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. இன்ஃபேக்ட் 100 சிம்மாசனங்கள்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, நம்ம ஜெயமோன் சார் தான் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் ஒரு நாயாடி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து எப்படி ஐஏஎஸ்ஆ ஆகி அதுக்கப்புறம் அவங்க பட்ட ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ், ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க ஃபேஸ் அந்த நாயாடி கம்யூனிட்டி சேர்ந்தவங்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபேஸ் பட்ட அந்த அவங்க என்ன சொல்கிறது அவங்க எதிர்த்த அந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து அவர் புக்காக எழுதியிருக்காரு, 100 சிம்மாசனங்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு எவ்ரி இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேஸ் தேர் ரைட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கிடைக்க வேண்டிய பேசிக் வசதி கூட கிடைக்காமல் இருக்கும்போது நம்ம படம் மூலிமா இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சாவே எனக்கு அது போதும். இப்போ ஜெய்பீம் படம் வந்துச்சு, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டப்போ அவங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்கல, இந்த படம் வந்ததுக்கு அப்புறமா தானே அவங்களுக்கு சேர வேண்டியது, லாரன்ஸ் சார்லேருந்து சிஎம் வரைக்கும் அங்கே போய் அவங்களுக்கு வீடு கிடைக்கும், வீடு கட்டி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அவ்வளோ இதெல்லாம் கிடைச்சிது அவங்களுக்கு. இப்போ என் படம் வர்றதுனால நான் நெகட்டிவெலாம் யாருக்கிட்டே எதுவுமே சொல்லலை, பட் இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சாவே போதும் எனக்கு. ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ சொல்லும்போதே வந்து தெரியுது உங்களுடைய உழைப்பு எந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும்ன்ற மாதிரி உங்கள் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சினிஉலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோ. நன்றி, நன்றி, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் நாயாடி அப்படின்னு கேள்விப்பட்டீங்க. Dazzler All Day Lip Color. Available in 30+ shades at ₹200. If you want to love it and it's always Presta. Presta. Premium innerwear. Let your body love it.
Hi Ramya, welcome to my suite at Somerset. Movie பண்ற பிளான் எனக்கு சுத்தமா கிடையாது. ஃபேமிலிலயும் totally against it. சோ அதனால நான் அத பத்தி நினைக்கவே இல்ல. ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சேன். நமக்கு ஆக்டிங் பிடிச்சிருக்கு, எனக்கு ஆக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை எனக்கே வந்தது. நான் ரியலைஸ் பண்ணது அந்த பாயிண்ட். அது ஃபேமிலியில் சொல்லி அவங்க ஒத்துக்காம நான் ஒரு வீக்கெண்ட் மட்டும் எப்பயாவது ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன்.